இவங்க தான் சொன்னல ஸ்ரீதர் ப்ரோ, இவருக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. தப்ரீஸ் ப்ரோ, ராஜ்கிரண் ப்ரோ, இவங்க வந்திருக்காங்க நம்ம. ஆமாம், ஏலகிரியில் வந்திருக்காங்க கிறிஸ்டினாக்கா. ஓ, ஒரு மழை பெஞ்சிட்டு நின்னாச்சுங்க. நான் இது வரைக்கும் சரி. ஏய் ஏய், செம்மையாக இருக்கு. இதை பாருங்களேன், ஃபுல் மொத்தமாக வந்து மிஸ்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ரைடை இப்போ நான் தாங்க லீட் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த விஷுவலைஸ் எல்லாம் அப்படியே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது. அம்மே, இப்போ ஏதோ ஒரு உள் ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் இது வரைக்கும் இந்த ரோட்டு வழியாக வரல. எனக்கு டீ வேண்டாம், மில்க் வேணும். இல்லை, இதில் வரிசையாக நிப்பாட சொன்னேன். அவாரி ப்ரோ, அவாரி. ஐயோ, ஐ நீட் வாட்டர். இதோ இவங்க தான் சொன்னேன்ல, ஸ்ரீதர் ப்ரோ, இவருக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. தப்ரீஸ் ப்ரோ, ராஜ்கிரண் ப்ரோ, இவங்க வந்திருக்காங்க நம்ம. ஆமாம், ஏலகிரியில் வந்திருக்காங்க கிறிஸ்டினாக்கா. இதுக்கப்புறம் இனி இவங்க கூட தான் சேர்ந்து ட்ரைட் பண்ண போகிறேன். ரைடு ஹோட்டலில் தாங்க நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம். அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் மறுபடியும் போக போகிறோம். ஏன்னா ஹோம் மேடு ஃபுட்டு டேஸ்ட் வந்து வெறி இத்தனை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீலுங்க. இப்போ ஜிம்னி எங்கே நிறுத்துறது? பைக்கு நிறுத்திடலாம். இல்லை, சும்மா ஹார்ன் அடிச்சு பார்த்தேன், ஒர்க் ஆகாதான்னு. ஜிம்னி எங்கே நிறுத்துறது? சரி, ஓகே, நான் நாளைக்கு சிரிக்கிறேன். நான் போச்சு. ஓகேங்க, இந்த உடுப்பி வெஜ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், தோசை சென்ட்ரன், ரொட்டி மனை, இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஸோ டாமினார், ஹிமாலயன், அதுவும் ஒரு டாமினார், அடுத்து NS 200, அப்புறம் நம்ம பிரதீப் ரோட ஜீப். இனி இந்த அஞ்சு வெஹிக்கில் தான் சேர்ந்து போகுது. இந்த வழியாக தான் போகணும். இப்போ கிளைமேட் வந்து செம்ம, ஒரு மழை வர போகுது. நம்ம பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. மழை வந்துன்னா சரியான ஒரு புல புலங்கு தான் போகுது. ஏன்னா அது ட்ரெஸ்லிங் ஆகுது இப்போவே லைட்டாக. எங்கே நல்லா மழை அடிச்சுன்னா அங்கே வந்து நம்ம நிறுத்தி இது பண்ணிடலாம், ரெயின் கியரை போட்டு போயிடலாம். இருந்தால் பார்க்குறேன். ஒரு மழை பெஞ்சிட்டு நின்னாச்சுங்க. நான் இது வரைக்கும் சரி. ஏய் ஏய், நீங்க போங்கடா. நான் இது வரைக்கும் மழை பெஞ்சேன், அதனாலதான் சரி பிளாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம போர்ட் வந்து ஓப்பன் ஆயிருங்க. நம்ம யூஎஸ்பி, அந்த நம்ம மைக்கோட யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து போர்ட் ஓப்பன்ல இருக்கும். அப்போ ஹெவி தண்ணி எல்லாம் பட்டுச்சுன்னா கேமரா ஏதாவது ஸ்பாயில் ஆகிற கூட சான்சஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ஆனால் நிறைய பேர் அது பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அது நீ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஏதாவது பண்ணி ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை கூட பண்ணுறேங்க. ஒன்று ரெண்டு மூணு பேர் எல்லோரும் பெட்ரோல் போட நிற்கிறாங்க. ரிமூவா, இட்ஸ் ஹீட்டிங். வேர் வி சி நோ ட்ராப், நோ ரெயின் ட்ராப்ஸ், வி வில் ரிமூவ் தேர். For Ranijari, 94 kilometers are there. Petrol? For me also, how many liter capacity? 15. Mileage? 45. Then good. Madara mana manakide, ada malliga poo mana manakide, andha paattu podano. Madara mana manakide, adu avarku enna theriyadhu. பூ வச்சு வச்சு வாடுது ப்ரோ. மதுரை மணம் மணக்குது பாட்டு தெரியாது? ஏய் ஏய், ஏதோ ஆயிடுச்சு போல. அதுக்கு தான் உதவிக்கு சாஜனை கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னு போய் கேட்போம். ஏனாயித்தோ ஃபில் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு ஆள் தானே சொன்னீங்க? ரெண்டு போட்டு போட்டு, நான் ஃபில் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஃபில் பண்ணிட்டு தான் பட் பாட்டில் பெட்டா வந்தோம்.
அப்போ இருக்கும், இதாகுது, சென்சார் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும். போதும் போதும், போகும்போது அப்படி என்னையும் ரெண்டு மூணு ஃபோட்டோ எல்லாம் வீடியோலாம் எடுங்க. ஆமாம், என்ன நீங்கள் சும்மா பில்லியனா உட்கார வச்சிருக்கிறது, அதுக்கு தான் வீடியோலாம் எடுக்காதான், சும்மா அப்படியே இருந்துட்டு வராங்க ப்ரோ. ஆமாம், பில்லியனா உட்கார்றதே வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு தான், ஏன்னா ரைடர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆமாம், என்ன நீங்கள் சொல்லிக் கொடுக்கல ப்ரோ, அவங்க அவங்க கண்ணை மட்டும் எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த மழை பெஞ்சு முடிஞ்சதும் செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு. சீரியஸா, நம்ம எப்பவுமே எப்படி சொல்றது, ஒரு வறட்சியான இடத்துல போயிட்டு இருக்கும்போது லைட்டான ஒரு மழை பெஞ்சாலுமே செம்மையா இருக்கு. ஆனால் ட்ரெஸ்லிங் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு, அங்க இங்க கொஞ்சம் ட்ரெஸ்லிங், சில இடத்துல மழையே இல்லை, சில இடத்துல கொஞ்சம் இருக்கு, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் செம்மையா இருக்கு, நல்ல வேலை. நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி பெட்ரோல் பங்க் போட்டாங்க, சரி பெட்ரோல் போட்டாங்கல்ல அங்கே வந்து, சரி ரெயின் ஜாக்கெட்டை கலத்திடலாம் தான் நினைச்சேன், ஆனால் ஸ்டில் மழை வந்து பார்த்தீங்களா ட்ரெஸ்லிங் அடிச்சுட்டே இருக்குங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, கேமரா வந்து வெட்டாகக்கூடாது அந்த ஸ்லாட் இருக்கிற ஏரியா, அது மட்டும் தான் என்னோடய பயமாகவே இருக்குது. லைட்டு ட்ரெஸ்லிங் எதுவும் ஆகாது, பட் ஆனால் கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா காலி தாங்க. அப்போது இப்படி கை வச்சுட்டே தான் ஓட்டணும் அந்த ஸ்லாட்டுக்கு பக்கத்தில். இன்னும் ஒரு 92 கிலோமீட்டர்ஸு, பாப்பா அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் மழை நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏ, மூணு பேர் போகிறாங்க, ஆனால் எவருமே என்னை மதிக்கலைங்க, மதிக்கவே இல்லை. நைஸ், ஆனால் யாருமே ரெயின் ஜாக்கெட் போடவே இல்லையா? அப்போ அந்த பக்கம் மழை இல்லையா அவ்வளோவா? இல்லை லைட்டாக தான் மழை பெய்யுதா? செமையாக இருக்குது, இதை பாருங்களேன், ஃபுல் மொத்தமாக வந்து மிஸ்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, அருமையாக இருக்குங்க சீனரிஸு. ஆனால் மழை பெய்யாமல் இது இதே மாதிரி இருந்தாச்சுன்னா செமையாக இருக்கும், ரொம்ப மழை பெஞ்சால் தான் கொஞ்சம் கூட இதாக இருக்கும். ஓ, தெரிஞ்சிருக்கும், ஒன்றுமே படிக்காமல் இருந்தால் இப்படி தான் பா. ஓ, அது அப்படியே ரோட்டில் அப்படியே எழும்பி வர்றது தெரியுதுங்க. இந்த ரோட்டில் எப்படி எழும்புதுன்னு பார்த்தீங்களா? வெறித்தனமாக இருக்குங்க. இந்த இந்த இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து காலையிலேருந்தே வெயிலில் கருகி எடு போய் இப்போ இப்படி ஒரு கண்குள்ளாக காட்சியில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். செம்மையாக ஒரு ஃபீலுங்க, ஏதோ வேறு ஏதோ ஒரு கவிதை மாதிரி வந்துச்சு, அதாவது டக்குன்னு மறந்துச்சு. ரைடை இப்போ நான் தாங்க லீட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த விஷுவலைஸ் எல்லாம் அப்படியே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது. அம்ம, என்னடா இது, அங்கே நிப்பாட்டிட்டாங்க போலயே. சரி ஓகே, திரும்ப போய் பார்ப்போம். தலைவர் ஏதோ பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். போடு நைச்சு ப்ரோ. ஓ, தெரியலையா? ரோட்ல இருந்து ஆவி பறக்குது பாத்தீங்களா? ஆவி அப்புறம் நல்ல வியூ வருது, நானே நிப்பாட்டுறேன். எவாப்ரேட்டிங் ஃப்ரம் த ரோடு. ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் அங்கே ஏதோ ஆவி பறந்தில்ல டீ கடையில், அந்த ஆவி பறக்கிற இடத்துக்கு தான் நமக்கு போயிட்டு இருக்கோம். போ, அது இப்போவும் அதே மாதிரி இருக்குமான்னு யாருக்குயா தெரியும், அது பாட்டுக்கு மாறிட்டே இருக்குமே. ஆக்சுவலாக இங்கே அங்கே போன நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி திரும்ப வந்தோம், ஆனால் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒன்றும் எடுக்கலாம், மறுபடியும் திரும்ப போயிட்டுருக்கோம். சிரிக்காதுங்க ப்ரோ, ராஜ்கிரண் ப்ரோ. நீங்கள் ஆக்ஷன் கேமரா ஒன்று வச்சிடலையா ப்ரோ? சா, என்ன ப்ரோ ஆக்ஷன் கேமரா வச்சுட்டு எடுத்துகிட்டு வராமல் இருந்திருக்காரு ப்ரோ? ஒரு பைக்கராக இருந்து நீங்கள் இப்படி சொல்லலாமா?
அம்மா பாய் ப்ரோ. வா, இன்னும் ஒரு கேங் அங்கே வந்துச்சு. நாங்கள் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறனால நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, மறுபடியும் அதே ஃபீல் தான் வருது. சமமிச்சிட்டு இப்போ ரெயின் கவர்லாம் கலத்தி அங்கெல்லாம் உள்ளே போட்டாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த சில்லான ஒரு ப்ரீஸை நான் வந்து என்ஜாய் பண்ணணும். என்னங்க, அங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்து இங்கெல்லாம் மழையே பெய்யல போலயே. லைட்டாக ஒரு ட்ரிஸ்லிங்கோட முடிஞ்சிச்சு போல. அங்கே தான் நல்ல ஒரு அடி அடித்து நின்றுட்டு ஆனால் வந்து டிரைவ் செம்மையாக இருக்குது, செம்ம கூலாக இருக்குது. இப்போ டைம் வந்து என்ன தெரியுமா, 4 மணி. இப்போ ஏதோ ஒரு உள் ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் இது வரைக்கும் இந்த ரோட்டு வழியாக வரல. ஆக்சுவலாக அதுலேருந்து நம்ம ஒரு ரைட் ரோடு கட் ஆயிடுச்சு, அந்த வழியாக தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஆனால் இது வந்து ஏதோ புதுசான ரோடாக இருக்குது. ஆனால் ரோடு ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் பண்ணி விட்டுருக்காங்க. ஏதோ நடுவில் மட்டும் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது, அது வழியாக தான் அப்படியே போயிட்டுருக்கேன். எல்லோரும் கரெக்டாக வந்தாங்களான்னு தெரில, ஏன்னா இன்டர்காம் என்ன மட்டும்தான் இருக்குது. அவங்கள்ட்ட இருந்திருந்தாலும் சரி, லாஸ்ட்டில் வரவங்களும் கூட கனெக்ட் பண்ணி லெஃப்ட் அடித்தியா ரைட் அடித்தியான்னு கேட்டுக்கலாம். பட் தெரிலையே. ஆனால் வெதர் இப்போ செம்மையாக இருக்குங்க, ஒரு ப்ளசன்ட் வெதரு. ஏதாவது ஒரு நல்லையே நில்றாங்க, நல்ல ஒரு ப்ளசன்ட் வெதருங்க. அப்படியே டிரைவ் பண்ணிட்டு அப்படியே காற்றுல மிதந்து போயிட்டுருக்கலாம். ஒரு ரிசோர்ட் ஏரியாவெல்லாம் போகிற மாதிரியே தாங்க எனக்கு ஃபீலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, எந்த வண்டியுமே வரல, ஒரே ஒரு காங்கிரீட் ரோடு மட்டும்தான் இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகிருக்கு. ஏதோ ஒரு ரிசோர்ட் ஏரியாவில் ஏதோ ஒரு லிங் ரோடுன்னு நினைக்கிறேன், வேறு ஏதோ ஹைவேல ஜாயின் ஆகிற லிங் ரோடுன்னு நினைக்கிறேன் கலாசா போகிறதுக்கு. ஆக்சுவலாக கலாசானா அந்த கைத்தும்பிக்கு தாங்க கலாசான்னு சொல்கிறேன். ஆனால் நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து ராணிஜாரி. அடுத்த ராணிஜாரியில் வந்து எனக்கு தெரிஞ்சினே சன்செட் பார்க்க முடியாது, பட் ஒரு ஆரஞ்சு ரைஸாவது வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஹொரநாடு, ஹொரநாடில் தான் புக் பண்ணியிருக்கோம் ஸ்டே. ஹொரநாடு முடிச்சுட்டு நம்ம காலமாக, அதாவது இன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு நாளை காலமாக வந்து எங்கே போகணுன்னா, நம்ம எங்கே போனோம், கைட்டுமக்கி. ஏ வந்தா நம்ம ஏ வந்தானோ வந்த சொன்னங்கள் அங்கே குந்தானோ. என்ன ப்ரோ, செட் ஆகலையா? அதை டைட் பண்ணுங்கப்பா அப்படியே வச்சு. இல்லைக்கா, டீ குடிக்கப்போ பார்க்கலாம். அவரோ டிஜே ஸ்ரீதர் ப்ரோவோ டிஜே ஆக்ஷன் கேமரா தாங்க வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து வியூ செட் பண்ணி கொடுத்தா, ஆனால் அது வந்து டைட்டாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இன்னொரு 74 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும் ஹொரநாடுக்கு. ஆனால் ஹொரநாடு அந்த பேர் வந்து ஒரு சுத்த தமிழ் மாதிரி இருக்குல்ல, ஹொரநாடு ஏதோ அந்த வடக்கு பேர் இல்லாமல். அது ஒரு நல்லா இருக்கும் ஹொரநாடு கேட்குறதுக்கு, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம பிரதீப் ப்ரோக்கு இந்த வழியில் ஏதோ ஒரு டீ கடை தெரியுமாங்க, அதனால் அவர் வந்து ஃப்ரெண்டில் போகிறேன் அப்படின்னா, அந்த டீ கடை பக்கத்தில் ஒரு வேலி இருக்குமா, அந்த வேலியில் வந்து நம்ம நடந்து போய் கூட அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு இதில் வந்து தலைவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஆனால் வந்து அவர் சொன்னதோட ஆட் பண்ணது என்ன தெரியுமா, எனக்கு இந்த ரோடாக டவுட்டாக இருக்குன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுதான் எனக்கு இதாச்சு, என்ன ப்ரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த டீ கடை இன்னும் அங்கே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் அந்த டீ கடை வரும்னு சொன்னார். அது வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம அப்படியே கண்டிப்பாக பண்ணி போயிட்டு இருக்கலாங்க. நம்ம டிராவல் போகிறதே என்ஜாய் பண்ணி போகிறதா, இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிறதா உண்டு. ஸோ நம்மளை திரும்பி திரும்பி கூப்பிட்றதுலேயே இவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் போல. நாங்கள் வந்தாச்சு, அவங்க ஜீப்புக்காரங்க இருந்தாங்க எல்லாம், அவங்க வந்து ஏதோ ஒரு டீ பாயிண்ட்டு வித்து ஒரு நல்ல ஒரு வியூ இருக்குது வா ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ அதான் நாங்கள் இதுவரையும் வந்துட்டு மறுபடியும் திரும்ப போயிட்டுருக்கோம். அது இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் வந்தது எனக்கே தெரிலங்க. நல்ல வியூ இல்லாமல் மட்டும் இருக்கணும், அப்போ இருக்கு அவங்களுக்கு. எங்கேயா ப்ரோ, எங்க அந்த சீனிக் வியூ எங்க ப்ரோ? சரி சரி, ஓகே ஓகே. ஓகே ஓகே ப்ரோ, போயிட்டாங்க போயிட்டாங்க. ஓ, ஒரு டீ போடலாமா? எனக்கு டீ வேண்டாம், மில்க் வேணும். இல்ல இதுல வரிசையா நிப்பாட சொன்ன, மில்க் மில்க்.
மில்க். ஆ வட்டு 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 வட்டு. ஆ ஓகே ஹோல்ட் ஆன், வாங்க ப்ரோ. சரி அப்பட்டி ப்ரோ. இல்ல இல்ல, அவரோட வண்டியை விட சொன்னேன், நீங்களா கூர்க்கா எடுத்துட்டு. இது வரைக்கும் அந்த வண்டியெல்லாம் ப்ராப்பரா காட்ட முடியல. நம்ம தப்ரீஷ் ப்ரோவோட ஹிமாலயன், ராஜ் கிரண் ப்ரோவோட டாமினோர், சாஜனோட NS 200, அப்புறம் நம்ம ஸ்ரீதர் ப்ரோவோட 400 டாமினோர், அப்புறம் நம்ம பிரதீப் ப்ரோவோட ஜிம்மி. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இப்போ நின்றுட்டுறாங்க, டீ குடிச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் டீ ஆர்டர் பண்ணியாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இங்கே தான் நின்றுருக்கோம். இன்னும் நாங்கள் போகிறதுக்கு வந்து 64 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 1 hour 30 minutes. ராணிஜாரி வியூ பாயிண்ட் தான் போகிறோம். அங்கேருந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனாச்சுன்னா தான் நம்ம ஹொரநாட்டில் இருக்கிற ஹோம் ஸ்டேக்கு போக முடியும். ஸோ எல்லோரும் வந்து இங்கேற பாயாச்சு. ஏதோ எல்லாருமே நம்மளோட ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க, நான் தான் லேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்.